ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு இரண்டு விதமான சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை அன்பனே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்போவுமே நம்ம சட்னி வகை செய்யும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஸோ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உளுந்து வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஸோ வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ நமக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணே மூணு பூண்டு பல் வந்து பெரிய பல்லாக இருக்குது, அதனால நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்னமாக மீடியம் சைஸாக இருந்தால் கொஞ்சம் அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் மீடியமாக, அதாவது இது வந்து எண்ணெயில் வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வதங்கினா நமக்கு இது போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வந்து வதங்கினா நமக்கு இது போதுங்க. ரொம்ப போட்டு வதங்கினா நமக்கு வந்து சட்னி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினா நமக்கு போதும். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு பெரியவங்க ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நமக்கு ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். ஸோ வந்து கலராக நல்லா பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மிளகாயை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அது நமக்கு ஸ்பைஸியாகவும் இருக்கும், ரெண்டாவது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் போட்டோம், நம்ம தக்காளியும் போட்டோம். இப்போ தக்காளியும் நமக்கு என்ன பண்ணணும்னா, எப்படி நமக்கு வெங்காயம் வந்து மீடியமாக வதங்கிச்சோ அதே மாதிரி தக்காளியும் நமக்கு மீடியமாகவே வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளியும் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து காரத்துக்கு மிளகாய் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு ஆறு காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து நம்ம வந்து முதலே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது, அதாவது உளுந்தும் நம்ம கடலைப்பருப்பும் போடும்போது மிளகாய் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிறாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வதங்கின பிறகு மிளகாயை போட்டுக்கோங்க. அதே போல் இப்போ நம்ம கருவேப்பிலை, நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு என்ன பண்ணணும், இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வதக்கிடலாங்க. அதாவது இந்த மிளகாயும் கொஞ்சம் நமக்கு இதிலே வதங்கணும். அது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஹையில் வச்சா நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் ஒன் சைடு. ஸோ அப்போ வந்து அந்த சட்னி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நமக்கு நல்லாவே வதங்கிருச்சுங்க. பாருங்கள், எப்போவுமே நமக்கு வெங்காயம் சரி தக்காளியும் சரி ரொம்ப வந்து கருகலை. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒழுங்காக அறப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா நைஸாக நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தோசைக்கு இட்லிக்கு வச்சுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு அருமையான காரசாரமான கடலைப்பருப்பு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம புதுவித தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். தேங்காய் சட்னினாலே பொதுவாக எல்லாருக்குமே தேங்காய் சட்னி செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். தேங்காய் சட்னி எல்லாருக்குமே நல்லாவே செய்ய தெரியும். பட் அதில் என்னென்னா, நம்ம வந்து சேர்க்குற இன்க்ரீடியன்ஸில் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதை தான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து அரைக்கப் அளவு தான் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அரைக்கப் அளவு தேங்காய் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் அரை கப் இல்லை ஒரு கப் எவ்வளோ நீங்கள் எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து பாதி அளவு தான் நீங்கள் வந்து என்னென்னா பொட்டுக்கடலை எடுக்கணுங்க. அதிகமாக பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சட்னி. ஸோ வந்து நீங்கள் அரை கப் நான் வந்து தேங்காய் துருவில் எடுத்துக்கணுன்னா கால் கப் அளவு வந்து நான் பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, புளி எடுத்துருக்கேங்க. புளி வந்து கொஞ்சமாக இது மாதிரி ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணாமல் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து வதக்கிக்கோங்க. அதோடய நிறம் வந்து லைட்டாக நமக்கு மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி நான் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அதே போல் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து அலசி அதை எடுத்து நல்லா இதுவும் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மல்லி இலை, மல்லி இலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தினைக்கு ஒரே மாதிரி சட்னி சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து இருக்கும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாகவே அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வந்து குறகுறப்பாக தான் நமக்கு அரைச்சா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.